ஏசில ஏதாவது பிரச்சனையா? ஏசி சர்விங் ஆப் டவுன்லோட் பண்ணுங்க. Just 3 clicks. நார்மலா இன்டர்வியூ எப்படி இருக்கும்? இன்டர்வியூனா கேள்வி கேட்பாங்க, பதில் சொல்லுவோம், அவ்வளவுதான். நம்ம கொஞ்சம் டிஃபரெண்டா உங்களுக்குள் காமெடி இருக்கிறதா, உங்களால் அனைவரையும் சிரிக்க வைக்க முடியுமா, வாருங்கள் எல்லாம் சொல்லியிருந்தாங்க. ஃபன் ஃப்ரைடே சொல்லுவாங்க, ஒரு ஒன் அவர் வந்து எல்லாரையும் என்டர்டெயின் பண்ண சொல்லுவாங்க, எல்லாரும் பாடுவாங்க ஆடுவாங்க. அப்போ நான் வந்து இந்த மாதிரி அந்த டீம் லீடர்ஸ் மேனேஜர்ஸ் மாதிரிலாம் இமிட்டேட்லாம் பண்ணுவேன். அதான் சொன்னாங்க, போய் அட்டன் பண்ணுறா சும்மா, லைக் அட்டன் பண்ணு கண்டிப்பாக ஏதாவது அவங்களே அவங்களாம் எவ்வளோ பெரிய ஆளாக வருவாங்க, நம்ம சும்மா ஏதோ ஒரு சந்துக்குள்ளே பண்ணுறோம் நம்மளை அப்படின்னு சும்மா போய் அட்டன் பண்ணி சொல்லிட்டு போனோம். நம்ம என்ன தான் திறமை இருந்தாலும் அந்த ஆடிஷனை பார்த்து ஐயோ இதில் போய் இன்னும் நிற்கணுமா காலையிலேருந்து, ஏன்னா இங்கே வடப்பண்ணிலேருந்து அங்கே இருப்பான குடம் பார்க்க வரைக்கும் நிற்பானுங்க லைனில். ஃபர்ஸ்ட் ரவுண்டு என்னன்னா ஜிம்மி ஜிப்பு, அது அப்படியே ஒரு பெரிய இது மாதிரி ஊப்லாம் வருது. ஒரு நடிகரை பற்றி நீங்கள் ஒரு வார்த்தை பேசிட்டீங்கன்னா அடுத்த நாள் வந்துருவானுங்க ரசிகர் மன்றத்துலேருந்து, சேனலில் தெரியும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து பெரிய பிரச்சனை பண்ணுவோம். இந்த மாதிரிலாம் சீசன் ஃபைவ்ல நாங்கள் பண்ணும்போது சிம்பு ஒரு வாட்டி, சிம்பு மதன் ஒருத்தர் இருப்பார், விஜய் டிவியில் ஆங்கரிங்க ரொம்ப டஃப்பாக இருக்கு ஜி. ஏன்னா பிரமாண்ட ஹோஸ்ட் பப்பு அந்த மாதிரி நிறைய நல்லா சொல்கிறேன், அந்த மாதிரி நிறைய பேர்லாம் ஆங்கரிங்கில் வந்து சாதிக்கிறாங்களா. ஸோ நம்மளால் உள்ளே போக முடியாது. இந்த டீ வந்து பீட்டலீஃப் அப்படிங்கிற ரெஸ்டாரண்ட் வந்து எங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. நீங்கள் கூடிய சீக்கிரம் பெரிய ஆங்கர் ஆயிருங்க. ஸ்பான்சர் வேற சொல்ற மாதிரி குடிச்சிட்டேன், தப்பா எடுத்துக்காதீங்க. தேங்க்யூ ஸோ மச் பீட்டில். ஆஹா, என்ன சோய், ஆனால் சம்டைம்ஸ் ஓவரா பண்றீங்க. நம்ம சப்ஸ்கிரைபருக்காக ஸ்பெஷலாக ஒரு ஆஃபர் ஒன்று நாங்கள் பண்ண போகிறோம். என்ன ஆஃபர்னு பார்த்தீங்கன்னா, வந்து நம்ம மீசை முருகன் சேனல் இது இருக்கு இல்லையா, யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அதையும் அமுக்கிட்டு அதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மாதிரி எடுத்து நம்ம மீசை முருகன் சேனலில் கீழே கொடுக்குற நம்பருக்கு அமிச்சாங்கன்னா அவங்களுக்கு வந்து நிறைய கிஃப்ட்ஸ்லாம் நாங்கள் கொடுக்குறோம். அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வந்து ரோட் ஸ்டோன் இந்த ஷாப்பில் கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு நிறைய கிஃப்ட்லாம் வந்து கொடுத்துட்ருக்காங்க. உங்களோட பிஸ்னஸ் நல்லா இருக்கா, உங்களோட ஈவென்ட் ஷார்ட் ஃபிலிம் அண்ட் மூவிஸை ப்ரமோட் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்களா, அதுக்கான பெஸ்ட் பிளாட்ஃபார்ம் தான் மீசையமுருக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இவங்க உங்களோட ஆட 70+ ஃபேஸ்புக் பேஜஸ்லையும் 40+ இன்ஸ்டாகிராம் அண்ட் யூடியூப் சேனல்ஸ்லையும் ப்ரமோட் பண்ணி தராங்க. கான்டாக்ட் 9003894894. மீசையமுருக்கு பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் வந்து ஒரு பெரிய வணக்கம். இந்த எபிசோட் ஆஃப் இன்டர்வியூல என் கூட ஜி டிவி சார்ந்த ஒரு பிரபல கலைஞர் இருக்காரு, இவரோட பேர் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் ஒரு இன்ட்ரடக்ஷனுக்காக நான் சொல்றேன், மிஸ்டர் குரேஷி நம்ம கூட இருக்காரு. இவர் வந்து நீங்கள் கேபிஒயில் பார்த்துருப்பீங்க, கேபிஒய் சாம்பியன்ஸில் பார்த்துருப்பீங்க, விஜய் டிவியில் சீரியல்ஸ்லையும் வந்துட்டுள்ளார். ஸோ அவரோட இந்த இன்டர்வியூ தான் நீங்கள் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ண போகிறீங்க. ஃபர்ஸ்ட் அவரை வெல்கம் பண்ணிடலாம். வெல்கம் டு த ஷோ. நைஸ், தேங்க்யூ. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். உங்களுடைய ஸ்பெஷாலிட்டியே வந்து அந்த இது தானே, பவர் ஸ்டாரோட வாய்ஸ். ஆமாம். ஸோ அந்த வாய்ஸோடு நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். தம்பி எல்லாருக்கும் வணக்கம். தம்பி அதாவது 5 5 10 மீசை முறுக்குனா கெத்து. இந்த வாய்ஸ்க்கு தான் வந்து நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. ஆமா, வாய்ஸ் தானே, அந்த கெட்டப்லாம் போட்டா அப்படியே இருப்பேன் அப்படி நிறைய பேர் சொல்லிருக்காங்க. நார்மலா இன்டர்வியூ எப்படி இருக்கும்? இன்டர்வியூனா கேள்வி கேட்பாங்க, பதில் சொல்லுவோம், அவ்வளவுதான். நம்ம கொஞ்சம் டிஃபரெண்டா நான் ட்ரை பண்ணலாம் சரியா, பதில் சொல்ல வச்சு கேள்வி கேட்பீங்களா? அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம், இல்லைன்னா வந்து ஒரு ஃபன் சேட் நார்மலாக ஒரு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் பேசிட்டு அப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரி பேசலாம். ஓகே, அதுக்கு நான் ஆட போடணும் சார், ரெஸ்பெக்ட் போடுறேன். நான் சொல்லிடுவேன். சரி, என்ன கேளுங்க கேளுங்க. ஓகே, உங்களோட ஸ்டார்ட் வந்து இந்த ஒரு ஓரளவு ஃபேமஸ் ஆகிறது வந்து ஸ்டார்ட் வந்து கேபிஒய் தான். கேபிஒய் கேபிஒய் அது எப்படி ஹேப்பன் ஆச்சு, எப்படி அதில் உள்ளே வந்தீங்க? கேபிஒய் வந்து நம்ம வந்து இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டு நம்ம. ஸோ அது வந்து ஸ்கூலு காலேஜ்லலாம் வந்து அந்த காலேஜ் கல்ச்சுரல்ஸ் ஸ்கூல் கல்ச்சுரல்ஸ்லாம் நிறையா அந்த மாதிரி போய் மிமிக்ரி பண்ணுறது எல்லாம் பண்ணியிருக்கோம். ஆனால் இன்ஜினியரிங் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் படித்தோம். ஸோ ஏன்னா இன்ஜினியரிங் ஆகணும்னு சொல்லிட்டு அம்மா அப்பா தான் ஆசை. ஸோ நமக்கு வந்து இதுதான் ஆசை, பட் ஆனால் இருந்தாலும் அவங்களுக்காண்டி ஃபுல்லாக கான்சன்ட்ரேஷன் படிச்சுட்டு இங்கே வேலை தேடி தான் சென்னைக்கு வந்தேன். எந்த ஊர் பிரதமியா? நான் வந்து சிவகங்கை மாவட்டம் பக்கத்தில் இடைக்காட்டூர் அப்படின்னு ஒரு ஊர். அங்கே அந்த வேலை தேடி தான் வந்தேன். வந்து ஒரு கம்பெனிலேயும் வேலை கிடச்சிச்சு. ஒரு 2 வருஷம் வந்து வேலை பார்த்தேன். பார்த்துட்டே இருக்கும்போது தான் அந்த சீசன் ஃபைவோட ஆடிஷன் வந்தது. இந்த மாதிரி சீசன் ஃபைவ் ஆடிஷன், உங்களுக்குள் காமெடி இருக்கிறதா, உங்களால் அனைவரையும் சிரிக்க வைக்க முடியுமா, வாருங்கள் அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே. அப்புறம் என் கொலீக்ஸ் தான், ஏன்னா ஃப்ரைடே ஆஃபீஸில் அந்த ஃபன் செஷன்ஸ்லாம் நடக்கும். அப்போ வந்து என்ன பண்ணுவாங்க, ஃபன் ஃப்ரைடேன்னு சொல்லுவாங்க, ஒரு 1 ஹவர் வந்து எல்லாரையும் என்டர்டெயின் பண்ண சொல்லுவாங்க, எல்லாரும் பாடுவாங்க ஆடுவாங்க. அது அப்போ நான் வந்து இந்த மாதிரி அந்த டீம் லீடர்ஸ் மேனேஜர்ஸ் மாதிரிலாம் இமிட்டேட்லாம் பண்ணுவேன். ஸோ அதை பார்த்துட்டு எல்லோரும் சொன்னாங்க, போய் அட்டன் பண்ணுறா சும்மா, லைக் அட்டன் பண்ணு கண்டிப்பாக ஏதாவது அவங்களே அவங்களாம் எவ்வளோ பெரிய ஆளாக வருவாங்க, நம்ம சும்மா ஏதோ ஒரு சந்துக்குள்ளே பண்ணுறோம் நம்மளாம் அப்படி இருந்துச்சு. சும்மா போய் அட்டன் பண்ண சொல்லிட்டு போனோம். வடப்பள்ளியில் செந்தில் ஸ்டுடியோஸ் ஞாபகம் இருக்குது, அப்படியே ஒரு ஒரு 800 பேர்கிட்ட இருந்தாங்க அன்றைக்கி சென்னை ஆடிஷன். விஜய் டிவியில் இந்த மாதிரி ஆடிஷனாலே ஃபுல்லாக திருவிழா மாதிரி எதுவும் செம்ம கூட்டமாக இருக்கும். ஆமாம், போனோடனே நம்மளை இட்ட ஒரு மாதிரி இருந்துச்சு. ஐயோ, ஆமாம், அதுதான் லைக் நம்ம என்ன தான் திறமை இருந்தாலும் அந்த ஆடிஷனை பார்த்து ஐயோ இதில் போய் இன்னும் நிற்கணுமா காலையிலேருந்து, ஏன்னா இங்கே வடப்பள்ளியிலேருந்து அங்கே இருப்பான குடம்பாக்க வரைக்கும் நிற்பானுங்க லைனில்.
பட் அப்படிதான் நின்றோம். நின்றுட்டு நான் காலையில் 8:30 போயிட்டேன், லைனில் நின்றேன். எப்போது 6:30 ஈவினிங் 6:30 தான் உள்ளே போனேன். ஃபஸ்ட் ரவுண்ட் ஆடிஷன் போயிட்டு நான் பண்ணி காட்டினேன். அவங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தது, சரி பையன் வந்து பார்க்கவும் ஓரளவு நல்லாயிருக்கான், அதே நேரத்தில் ஓரளவு கான்செப்ட் வைஸாக நல்லா பண்ணுறான்னு சொல்லிட்டு அவங்க ஃபஸ்ட் ரவுண்ட் செலக்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அப்படியே நிறையா எங்களை வந்து அந்த என்ன சொல்கிறது மெயின் ஷோ இருக்குல்ல அந்த ஸ்டேஜ் செட்டு போட்டு ஏறுறதுக்கு முன்னாடியே எனக்கு வந்து ஒரு 7 ஆடிஷன் போச்சு. ஏழு ஆடிஷன் அப்படியே வந்து ஒவ்வொரு ஜோனல்லேருந்து செலக்ட் பண்ணவங்க அப்புறம் எல்லோரும் செலக்ட் பண்ணி டாப் 32 எடுத்தாங்க. அதில் தான் அப்புறம் அப்படியே கொஞ்சமாக பண்ணி ஸ்கிரிப்ட் நல்லா எழுதுவேன் நான். ஏன்னா மிமிக்ரின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 வாய்ஸஸ் நல்லா பேசுவேன், அதை தாண்டி ஒரு சில வாய்ஸ் ட்ரை பண்ணுவேன். நீங்கள் கூடிய சீக்கிரம் பெரிய ஆங்கர் ஆயிருங்க. இந்த டீ வந்து பீட்டலீஃப் அப்படிங்கிற ரெஸ்டாரண்ட் வந்து எங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. ஸ்பான்சர் வேறு சொல்கிற மாதிரி குடிச்சிட்டேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. தேங்க்யூ ஸோ மச் பீட்டலீஃப். ஆஹா என்ன சொல்லி, ஆனால் சம்டைம்ஸ் ஓவராக பண்ணுறீங்க. சரி இதே மாதிரி நீங்களும் சுவையான சாயா குடிக்கணும்னா பீட்டலீஃப் குடம் பார்க்கறது அனுபவம். ஓகேவா? இல்லை உண்மையிலே டீ சூப்பராக இருக்குது, ஸோ நீங்கள் வரலாம். சரி பிரதர். சரி ஓகே. எதில் விட்டோம் இப்போ என்னன்னா ஆடிஷன் 7 ரவுண்டு கடந்து அவ்வளோ தான் கடந்து ஃபர்ஸ்ட் ரவுண்டு செகண்ட் ரவுண்டு அதெல்லாம் போயிட்டு அப்படியே ஃபைனல் வரைக்கும் வந்தாச்சு ஒரு வழியாக. என்ன அவ்வளோதான் நான் என்ன எதிர்பார்க்குறீங்களா? அதான் இந்த நடுவில் செலக்ட் பண்ணுறாங்க இல்லையா? ஆமாம். அந்த டைமில் வந்து ரொம்ப பயமாக இருக்கும் இல்லையா? அடிக்காது சார் அப்படி ரொம்ப பதட்டத்தோட தான் அது ஃபஸ்ட் ரவுண்ட் பார்த்தாலே தெரியும் ரொம்ப பதட்டத்தோடு. அப்புறம் அப்படியே பண்ணிட்டோம், ஒரு பர்ஃபார்ம் பண்ணீங்க. சரி ஓகே. இப்போ வந்து ஒரு இன்ஜினியரிங் படித்து முடித்த ஒரு இளைஞனா வந்து ஒரு ஆஃபீஸில் வேலை செஞ்சீங்க நார்மலாக ஒரு லைஃப் ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த மாதிரி சில தடைகள், அதாவது தடைகள்ங்கிறது 7 ஆடிஷன் அந்த மாதிரி கஷ்டமான இதெல்லாம் தாண்டிட்டு ஒரு இடத்துக்கு போயாச்சு. வந்து ஃபஸ்ட் எபிசோடு வந்து டெலிகாஸ்ட் ஆகிருக்கும். விஜய் டிவி சொல்ல வேணும், ஒரு 10 நிமிஷம் அதில் வந்தாலே வந்து ஃபேமஸ் ஆகிடலாம். ஒரு எபிசோட் சொல்கிறது இல்லை, அந்த ஒரு எபிசோடு முடித்ததுக்கப்புறமா எப்படி இருந்துச்சு ரீச் வெளியில் வர்றப்ப? ஃபஸ்ட்டு எபிசோடு முடிஞ்சவனே உண்மையை சொல்லணும்னா ஃபஸ்ட் எபிசோடு வெளியில் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சவங்க என் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க மட்டும்தான் பாராட்டினாங்க. ஏன்னா மற்ற மக்கள் யாருமே அவ்வளோ வந்து தெரில. பார்த்தவங்க சொல்கிறேன், நமக்கு தெரிஞ்சவங்க ஃபுல்லாக பாராட்டினாங்க, எங்கள் சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் பாராட்டினாங்க, நல்லா இருந்துச்சுடா பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம தான் பார்க்க சொன்னோம் ஃபஸ்ட் ரவுண்ட் இந்த மாதிரி ஃபஸ்ட் எபிசோடு வருது பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அடுத்து ஒரு 3-4 ரவுண்டுக்கு அப்புறம் வந்து ஜென்ரலாக ரோட்டில் போகும்போது தம்பி நீங்கள் இந்த வீட்டில் பண்ணுறீங்களே அப்படின்னு நமக்கு தெரியாத ஆளுங்க சொல்லும்போது தான் நம்ம ரீச் ஆகிறோனே அர்த்தம். அப்போ தான் சரி நமக்கு பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லியிருந்து. ஸோ அப்போ போக போக ஒரு செமிஃபைனல் கிட்டே போகும்போது நிறைய பேருக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அதான் எங்கள் சீசனில் வந்து சீசன் 5 எல்லாருமே ரொம்ப திறமைசாலிகள், டாப் 9 எல்லாருமே. அதனால எங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது. ஷோ நல்ல ரீச் ஆனால் கண்டிப்பாக அதில் உள்ள பார்ட்டிசிபென்ட்ஸ் ரீச் ஆகிடும், அதுதான் இது. ஆனால் இந்த சீசன் 5 ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது என்னன்னா ரொம்ப நாள் கேப்புக்கு அப்புறமா வந்து சீசன். அதுதான் அதான் நிறைய திறமைசாலிகள் கிடைச்சாங்க, ரொம்ப நாள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தவங்க நல்ல டேலண்டட் பீப்புளாக வந்தாங்க. ஸோ அவங்களாம் வந்தாங்க. ஸோ அதே மாதிரி இந்த எனக்கு ஒரு டவுட் இருக்குது அப்படின்னா, இப்போ ஒரு யூடியூப்பில் ஒரு காமெடி வீடியோஸ் பார்க்குறோமோ இல்லை வெளியில் பார்க்குறோமோ என்னென்னா ஓரளவுக்கு பார்க்கலாம், அதுக்கப்புறம் வந்து அந்த கண்டென்ட் ஏதோ டல் அடிக்கிற மாதிரி இருக்கும், இல்லை சிரிப்பு வராது, ரொம்ப கம்பல் பண்ணி சிரிக்க வைக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் விஜய் டிவி ஓப்பனாக சொன்னால் விஜய் டிவி அந்த கேபிஐ மட்டும் வர்ற காமெடிஸ் எல்லாமே வந்து சிரிக்க முடியல இந்த காமெடிக்கு அப்படின்னு சொல்ல முடியல. அது எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறீங்க நீங்கள் உங்கள் டீம் மூலம்? டீ குடிக்கிறது சுவையான பிட்டல் எப்படி எனக்கு ஒன்றும் குறைச்சில்லை, மாற்றி சொல்கிற மாதிரி இருக்கே. ப்ரொமோலையில் எங்களை கிண்டல் பண்ணுறாங்க, என்னடா பண்ணதே பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, என்னடா ஒரு நல்ல காமெடி பண்ண மாட்டேறீங்க, நீங்கள் வந்து எங்கள் மனசை சந்தோஷம் பண்ணுங்கிறக்காண்டி யூடியூபோடு நாங்கள் நல்லா பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி இப்படி ஏமாத்திருக்கேன். நான் மக்கள்கிட்ட உண்மையை தான் சொல்லுவேன். ஆக்சுவலாக விஜய் டிவியில் வந்து நல்ல டேலண்டட் ஸ்கிரிப்ட் ரைட்டர்ஸ் அதெல்லாம் இருக்காங்க, பட் ஆனால் சேனலுக்கும் யூடியூப்க்கும் என்னென்னா அதில் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிடையாது. இப்போ நம்ம ஒரு அரசியல்வாதிகள் மாதிரியோ இல்லை ஒரு பிஸ்னஸ்மேன் மாதிரியோ ஒரு கெட்டப் போட்டு லைக் அவங்கள காயப்படுத்தாமல் என்ன வேணாலும் பேசிட முடியும். பட் சேனலில் எல்லாம் வந்து நீங்கள் ஒரு கெட்டப் போட்டாலே பிரச்சனை. ஒரு நடிகரை பற்றி நீங்கள் ஒரு வார்த்தை பேசிட்டீங்கன்னா அடுத்த நாள் வந்துருவாங்க ரசிகர் மன்றத்துலேருந்து, சேனலில் தெரியும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து பெரிய பிரச்சனை பண்ணுவாங்க. இந்த மாதிரிலாம் சீசன் ஃபைவ்ல நாங்கள் பண்ணும்போது சிம்பு ஒரு வாட்டி சிம்பு மதன் ஒருத்தர் இருப்பார், சும்மா இருக்காமல் சிம்பு மாதிரி கெட்டப் போட்டு ரொம்ப சிம்பு சார் ஒரு மாதிரி லைக் நிறைய கலாச்சி கவுண்டர்லாம் போட்டார். அதனால் அடுத்து அவர் தேடிக்கிட்டு இருந்தானுங்க, 30 நாள் கொடைக்கானலில் போய் ஒளிஞ்சிருந்தேன். அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. ஏன்னா சேனல் அதுவும் இல்லாமல் சேனல் பர்சன்ஸ்
ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ அதனாலேயே சேனலில் வந்து ரெஸ்ட்ரிக்டட் காமெடி தான் பண்ண முடியும். ஸோ கொடுக்குற விஷயத்துலேருந்து எவ்வளோ தூரம் சிரிக்க வைக்க முடியுமோ அவ்வளோ தூரம் ட்ரை பண்ணுவோம். மேக்ஸிமம் எல்லாருமே ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் ஸ்கிரிப்ட்லாம் பண்ணுறாங்க. இப்போ வரைக்கும் வந்து இது நீங்கள் வந்து இது சொன்னாலும் வந்து அது இல்லை அது இல்லைன்னு இருக்கேன். நான் என்ன சொல்லுவேன்னா, இப்போது நார்மலாக இப்போ யூடியூப் க்ரியேட்டர்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களோட வியூஸ் எவ்வளோ ஒரு 1 மில்லியன் போனாலே ஒரு பெரிய சேனல் நல்ல ரீச் அப்படின்றாங்க இல்லையா. நீங்கள் போயிட்டு விஜய் டிவியோட இந்த கேபிஐ இதெல்லாம் ப்ரொமோலாம் போடுவாங்க, அது போய் பார்த்தீங்கன்னா 2 மில்லியன் 3 மில்லியன் போடும். இப்போ வரைக்கும் வந்து யூடியூப்லேயும் நம்ம தான். ஆமாம், எப்படி அது எங்கேயுமே தட்டம் சலிப்பு தட்ட மாட்டேங்குது அந்த காமெடி? அது சலிப்பு தட்ட மாட்டேங்குதுன்னா உழைக்கிறாங்க அந்த மாதிரி. ஏன்னா காமெடி வந்து ரொம்ப கஷ்டம்தான். நான் அடுத்தடுத்து நம்ம புதுசு புதுசாக யோசிச்சுக்கிட்டே இருக்கணும், ஐடியாஸ்லாம் கிடச்சிக்கிட்டே இருந்தால் தான் அது பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பழசையே நம்மளை வந்து அரைச்சிட்டு இருக்க முடியாது. ஸோ அதை தாண்டி புது பீப்புள் வராங்க. இப்போ நாங்கள் சீசன் 5 வர்றதுக்கு முன்னாடி விஜய் டிவியில் இருந்த டீம் வந்து அதீதி அது டீம், எங்கள் சீனியர்ஸ், அவங்க மட்டும்தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் வந்தோம். ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா அந்த நாலேஜோட இந்த நாலேஜ் ஜாயின் ஆகுது. அதுக்கப்புறம் சீசன் 6 வந்தானுங்க, அவனுக்கு நாலேஜ் ஜாயின் ஆகுது. ஸோ நிறைய மக்கள் வர வர நிறைய ஐடியாஸ் புதுசு புதுசாக வருது. ஸோ அதனால தான் பண்ண முடியுது அடுத்தடுத்து. இப்போ வந்து குறைசி எந்த லெவலில் இருக்காரு விஜய் டிவியில்? அடுத்த சீசனுக்கு வந்து ஜட்ஜிங் பண்ணுறீங்களா அந்த மாதிரி தான்? ஐயோ ஐயோ, நான் ஒரு நல்ல லெவலுக்கு போகணும்னு பார்க்குறேன். நல்ல லெவலுக்கு இதை நோட் பண்ணிக்கிறேன், நோட் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லிடாதீங்க. இல்லை ஆக்சுவலாக விஜய் டிவியில் வந்து என்ன ஜட்ஜிங்லாம் ஆசை இல்லை ஜி. நம்ம வந்து நம்மளே இன்னும் ஜட்ஜ் பண்ணாமல் பயந்துருவோம். நம்ம என்ன ஜட்ஜ் பண்ணுறது? என்ன ஆசை? அதுதான் பெரிய திரை தான், மீடியா சார், பிக் ஸ்க்ரீனில் வந்து ஒரு கேரக்டர் ரோல் ஆர்டிஸ்ட் மாதிரி பண்ணோம், அவ்வளோதான். அந்த அமெரிக்க மாப்பிள்ளைகள் அந்த மாதிரி நமக்கு என்ன செட் ஆகுதோ அந்த மாதிரி பண்ணால் ஓகே, கேரக்டர் ஆர்டிஸ்ட் ஆகணும் பிக் ஸ்க்ரீனில், அவ்வளோதான். இல்லை ஏன்னா வந்து உங்களுக்கு முன்னோடியாக இருந்த சிவகார்த்திகேயன் மாக்காப்பா அவங்களாம் வந்து அதான் ஒரு மக்காப்பில் வந்து ஆர்ஜி வந்துட்டு ஆங்கர் ஆனார், விஸ்வகார்த்திகேயன் பர்ஃபார்மர் வந்து ஆங்கர் ஆனார். அந்த மாதிரி ஆங்கரிங் ட்ரான்ஸாக்ஷன் ஏதாவது பிளான் பண்ணியிருக்கீங்க? ஆங்கரிங் பண்ணலாம் ஐடியா, ஆசை ஆசை இருக்குது எனக்கு ஆங்கரிங்லாம் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, பட் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம், பார்ப்போம் கிடைக்கும். அது டைம் செட் ஆகணும். நான் பண்ணியிருக்கேன் ஆங்கரிங்லாம், சிரிப்புடா நியூஸ்லாம் ஒரு ஷோவில் நானும் ரக்ஷன்லாம் ஆங்கர் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி ஒரு ஷோ மட்டும் பண்ணேன், அதுக்கப்புறம் பண்ணும் ஆங்கரிங் செட் ஆகணும்னா லைக் தெரில, வாய்ப்பு கொடுக்கணும், கொடுத்தா தானே பண்ணுவோம். சரி ஓகே. அதே மாதிரி உங்கள் சீசன் 5 விஜய் டிவியில் ஆங்கரிங்க ரொம்ப டஃப்பாக இருக்குது ஜி. நான் பிரமாண்ட ஹோஸ்ட் பப்பு அந்த மாதிரி நிறைய அதெல்லாம் சொல்கிறேன், அந்த மாதிரி நிறைய பேர்லாம் ஆங்கரிங்கில் வந்து சாதிக்கிறாங்களா. ஸோ நம்மளால் உள்ளே போக முடியல. சரி, அதான் பப்பு உங்கள் பப்பு கிட்ட பேசுவீங்களா, காண்டாக்டில் இருப்பாரா? ஆ, அது எப்போயாவது ஃபோனில் பேசுவேன், நேரில் அவாய்ட் பண்ணிடுவேன். எப்படி எவ்வளோ கஷ்டங்களை கடந்து இந்த ஆங்கர் ஆனார் அவர் கேட்டிங்களா? அவர் ஆங்கர் ஆனதுலேருந்து எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது, அதை தான் நீங்கள் கேட்டிங்கன்னா நான் தெளிவாக சொல்லிடுவேன். அதெல்லாம் இல்லை, கஷ்டங்கள் கடந்தார்னு தெரியாது, அவர்கிட்ட தான் கேட்கணும். நீங்கள் வைங்க, அடுத்து ஒரு இன்டர்வியூ பப்புவை வச்சு வைங்க, நிறைய ஃபன்னான விஷயங்களை நிறைய இது பண்ணுவாங்கல்ல. சிவகார்த்திகேயனை உட்கார வச்சு நீங்கள் எப்படி ஆங்கர் ஆனீங்கன்னு கேட்டிங்கன்னா கூட ஓரளவு தான் ஸ்டோரி கிடைக்கும். பப்பு வச்சு சொன்னீங்கன்னா அவ்வளவு சொல்லுவாங்க. அதுதான் இப்படி தான் எல்லாரையும் அழிச்சிடுறாங்க. சரி ஓகே, அடுத்த சிவகார்த்திகேயன் இல்லை ஆங்கரிங்க கெடுத்த சிவகார்த்திகேயன் வேணா சொல்லலாம். சும்மா சொன்னே பப்பும் வரலவு நல்லா பண்ணிட்டு இருக்காரு, ஏன்னா அப்படி சொல்லி நான் திட்டுவான். ஆ, அது முக்கியம். நைஸ், பாருங்க நான் 2 பதில் கூட பேசுகிறேன், அம்பட்டையும் குடிச்சிட்டேன். ஸோ அந்த அளவுக்கு வெரி சுவாரஸ்யமான டீ. சரி ஓகே, நான் கேட்கணும்னா சீசன் 5 வந்து இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, ரொம்ப நாள் கழிச்சு 2 புதுமுக ஆங்கர் இன்ட்ரடியூஸ் ஆனதா, ரக்ஷன் ஜாக்லின். ரக்ஷன் ஜாக்லின், ஸோ அவங்க கூட வந்து நீங்கள் சேர்ந்து அந்த கான்செப்ட் மாதிரியும் பண்ணீங்க, எப்படி அந்த இது எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவாங்க? இந்த எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, ரொம்ப நல்ல ஆங்கர், எல்லாருமே ரொம்ப ஃப்ரெண்டாக பழகுவாங்க. சீனியர் ஆங்கராக இருக்கிறப்போ நம்மளுக்கு பயம் வரும், எப்படி பர்ஃபார்ம் பண்ணுவோம்? அதுதான் பயம் இல்லை, அவங்க புதுசு தானே, அவங்களும் இப்போ நம்ம புதுசாக ஒரு பர்ஃபார்மர் மாதிரி அவங்க புதுசாக ஒரு ஆங்கர். ஸோ அதனால் அவங்கள்ட்ட ஒரு ஆட்டிடியூடு அந்த மாதிரி எதுவும் இல்லை. ஸோ அதனால் நாங்கள் மிங்கிலாகவும் ஈஸியாக இருந்தது. அதை தாண்டி ரக்ஷன் அண்ணா வந்து எங்களோட ரொம்ப இன்வால்மெண்ட்டாக இருப்பார். லைக் நாங்கள் ஸ்கிரிப்ட் பண்ணுறோம், நாங்கள் ஒரு ஆக்ட் பண்ணுறோம், ஒரு கேரக்டர் பண்ணுறோம், அவரும் ஏய் உங்கள் இதில் நான் அதை கேரக்டர் பண்ணுறேன்டா. ஏன்னா அவருக்கு அஸ் ஆங்கரை தாண்டி இன்னும் நிறையா பண்ணணும், மக்களை முடிஞ்ச வரைக்கும் என்டர்டெயின் பண்ணுங்கிற ஒரு இது இருந்துகிட்டே இருக்கும். ஜாக்லினும் அப்படி தான். ஸோ அவங்க ரெண்டு பேருமே ரொம்ப இன்வால்வாக இருந்ததுனால நாங்கள் அப்படியே அவங்களையும் சேர்த்து ஸ்கிரிப்ட் ஆட் பண்ணி நிறைய விஷயங்கள்லாம் பண்ணுவோம். சரி, உங்களோட அந்த டைரக்டர் பொன்னான மனிதர் தாம்சன் அவர்கள், தாம்சன் அவர்களை பற்றி சில வார்த்தைகள். அதுதான், கலைத்துறையில் வந்து நிறைய பேர் உருவாக்கியிருக்காரு. ஸோ என்ன கலைமணி ஏதோ வருதாமே அப்படியா? தாம்சன் சார் இருக்கா? ஹரிஷா தெரியல, அந்த மாதிரி எதுவும் கேள்விப்பட்டேன். இல்லை தெரில, விஜய் டிவியில் வந்து விஜய் டிவி பேஜில் கலைமாமணி விருது வாங்குறவங்களாம் நன்றின்னு போட்டிருந்தாங்க. பட் தாம்சன் சார் தெரில, விஜய் சேதுபதி சார் தான் நான் பார்த்தேன் கலைமாமணி அவார்டுன்னு தெரியல, எனக்கு ஒன்றும் ஷேராக தெரியல. பட் வாங்கினார்னா ரொம்ப சந்தோஷம்தான், ஏன்னா நிறைய கலைஞர்களை உருவாக்கியிருக்காரு. சின்ன தெரியல, ரொம்ப நாளாக. ஆமாம், ரொம்ப நாளாக ப்ரோக்ராம்ஸ் அதெல்லாம் பண்ணிட்டு. காமெடி ஷோஸ்னாலே தாம்சன் சார் தான் விஜய் டிவியில். இப்போ எப்படி ஒர்க் அவுட் பண்ணுவீங்க? இப்போ வந்து நீங்கள் ஒரு கான்செப்ட் யோசிச்சிருந்தீங்க, நீங்கள் போய் டைரக்டர்கிட்ட சொல்லணும் இந்த கான்செப்ட்னு, அது வந்து அவர் புரிய வச்சு முதல்ல அவர் சிரிக்கணும், அப்போ தான் வந்து அவர் அலோவ் பண்ணுவார் நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அது மற்ற டைரக்டர் தாம்சன் சார் ரொம்ப ஈஸி எங்களுக்கு, ஏன்னா வந்து நாங்கள் லைன் சொன்னோன்னே, அதாவது ஒரு கான்செப்ட் சொல்கிறோம், ஜி சார் இது ஹோட்டல் சார், ஒரு சர்வர், ஒரு வெயிட்டர், அப்படி லைன் சொன்னோன்னே அவர் சொல்லிடுவார் கேவலமாக இருக்குது வெளியே கூட. அதனால எங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது. அப்படி தான் வரும், நாங்கள் ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக லைனாக சொல்லுவோம் சார்,
வேற்று கிரகவாசிகள்லாம் வரானுங்க சார், நம்ம தமிழ் நடிகர்களை சந்திக்கிறாங்க, அவனுங்க பேசுறது இவனுக்கு புரியல, இவனுக்கு பேசுற அவனுக்கு புரியல, எனக்கு புரியல போனான்ற அந்த மாதிரி தான். நாங்கள் பிரில்லியண்டாக இந்த மாதிரி என்ன சொல்ற கார்பரேட் கான்செப்ட்லாம் எடுத்துகிட்டு போவோம் அவர். ஏன்னா இப்போ டிவி பார்க்குற ஆடியன்ஸே வந்து லைக் யாரோ கார்பரேட் ரொம்பலாம் கிடையாது, வீட்டில் இருக்கிற குடும்பத்தில் இருக்க ஜாலி. ஸோ அவங்கள ரசிக்கிற மாதிரி ஒரு ஃபேமிலி விஷயங்கள் அந்த மாதிரி அதில் நல்லா ஃபோக்கஸ் பண்ணுவார். சொல்லிடுவார் ஒரு லைன் சொல்லும் போதே இது வேலைக்கு ஆகாது அப்படின்பாரு. அதே மாதிரி தான் ஆகும் ஸ்டேஜ்லேயும். நாங்களும் சம்டைம்ஸ் வீராப்பா அவர்கிட்ட சார் பண்ணி காட்டுறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டுலாம் சவால்லாம் விட்டுட்டு மேலே ஏறுவோம். அதுக்கப்புறம் இறங்கிட்டு மூஞ்சி கூட காட்ட முடியாது, வெளியே வந்துடும். அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. அவர் ஈஸியாக கணிச்சிருவார் எல்லாமே இது. ஏன்னா அவர் அவ்வளோ வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில், இப்போ சிவகார்த்திகேயன் அங்கே பார்ட்டிசிபெண்ட் ஆனதுலேருந்து இருக்கார், நிறையா கான்செப்ட் பார்த்துருப்பார், நிறையா மார்க் வரும். ஸோ அதனால் அவர் நல்ல ஒரு டைரக்டர். லொல்லுசபா வந்து அகெயின் ரிட்டன், அதுவும் தாம்சன் சார் தான் பண்ணுறாரு. அந்த நல்ல ஒரு சூப்பரான ஷோ. ஸோ அதுவும் செம்மையாக போகும். அதில் தான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறீங்களா அப்படின் கண்டிப்பாக பண்ணுவோம். ஆனால் இப்போ வரைக்கும் இல்லை, ஆனால் கண்டிப்பாக. ஏன்னா இப்போ இந்த சீரியல் போனதுலேருந்து சீரழிக்கிறானுங்க. ஐயோ இல்லை இல்லை, சீரம் சிறப்பமாக போயிட்டுருக்கு. இன்னும் சீரம் சிறப்பமாக போயிட்டுருக்கு. ஸோ நல்லா அதனால் போவோம். அப்படி இல்லை, அந்த இதுக்கு ஒரு முக்கியமான கேரக்டர் ஏதாவது இம்பார்ட்டண்டான விஷயங்கள் நாங்கள் போய் பண்ணுவோம் லொல்லுசபாவில். சூப்பர். அந்த மாதிரி விஜய் டிவிலேருந்து வெள்ளித்திரைக்கு போனவங்க வந்து ஜெயிக்காமல் இருந்ததில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தத்துவமே சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சந்தானமாக இருக்கட்டும், சிவகார்த்திகனாக இருக்கட்டும், இப்போ வந்து ராமராக இருக்கட்டும், மாக்கப்பாவாக இருக்கட்டும், யோகி பாபு அண்ணா, யோகி பாபு அண்ணா நம்ம அவர் லொல்லுசபாவில் பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பார், அவராக இருக்கட்டும். இந்த மாதிரி இங்கேருந்து போகிற டேலண்ட்ஸ் வந்து தோத்ததாக சரித்திரமே கிடையாது. ஸோ இதே மாதிரி விஜய் டிவி மேக் பண்ணுற இந்த குரேஷி அப்படிங்கிற ப்ராடக்ட் வந்து கண்டிப்பாக ஒரு நாள் பெரிய ஸ்கிரீனில் வந்து என்டர்டெயின் பண்ணுவார். ஆமாம்மா, முக்கியமாக பண்ணிகிட்டு இருக்கேன் படம்லாம். தமிழ்நாட்டில் தாமரை மலர்ந்தே தீரும் அவ்வளவுதான். கடிப்போம். ஹலோ ராமர். ராமர் இருக்காரா? சார் ஸ்டூடியோ கிரீன் ஆஃபீஸ்லேருந்து மேனேஜர் பேசுகிறேன். ஸ்டூடியோ கிரீன் ஆஃபீஸ்லேருந்து மேனேஜர் பரந்தாமன் பேசுகிறேன். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ஒரு நியூ ஃபிலிம் ஒன்று சார்,